சுத்தகலும் டாக்டர் மாமரி சிறப்பிட்டார்கள். பல்வேறு இடங்களுக்கு சென்றிருக்கிறோம். சமீபத்திய காலத்தில் கூட 5 வயதில் ஒரு பெண் குழந்தை புற்றுநோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தது. அதன் கால்களிலே பிரச்சனை வந்து கால்கள் நிற்க முடியாத நிலையிலே ஏறத்தாழ 10 லட்சம் ரூபாய் ஒரு ஆஸ்பத்திரியிலும் 12 லட்சம் ரூபாய் இன்னொரு ஆஸ்பத்திரியிலும் செலவழித்திருந்தார். அவருடைய நிலைகளை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் எதையும் வெளிப்படையாக பேச விட்டாலும் கூட மகிழ்ச்சி அதை சுட்டிக்காட்டினார். அவருடைய விவசாய இடத்திலே இருந்த ஒரு ராஜநகத்தை கொண்டிருக்கிறார். அது சூட்சும பாம்பாக பரம்பரை பாம்பாக என்று மாலக்கொழிகளாக இருந்திருப்பதை கூட அறியாமல் அதை அவர் அந்த நாகத்தை அடித்து கொள்ளும் பொழுது அது எந்த விதமான எதிர்ப்பும் காட்டாத நிலையிலே உனக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறேன், இந்த புற்று என்ற நிலையிலே நீரூற்றுக்களை உருவாக்கி இதன் சக்தியில் தான் எனக்கு வளர்ச்சியை தந்திருக்கிறேன், ஆனாலும் கூட என்னை இவ்வாறு செய்துவிட்டாய் என்று சொல்கின்ற நிலையிலே அதை வருத்தப்பட்டு மரணமடைகின்ற நிலையிலே நாகத்திற்கு கால்கள் கிடையாது என்று சொல்கின்ற நிலையிலே அவருடைய முதல் குழந்தை வயிற்றிலே இருக்கும் பொழுது கூட ஸ்கேன் செய்து பார்த்த பொழுது அது குறைவற்ற கால்களற்ற நிலையாக கால்களை வளர்ச்சியற்ற நிலையில இருப்பதைக் கொண்டு அபர்ஷம் செய்திருக்கிறார்கள். எந்த ஒரு குழந்தை அபர்ஷனானாலும் அது மீண்டும் பிறந்த தாய் வெற்றிக்கு வந்து அதை கொடுத்துதான் பிறக்கும் என்ற நம்பிக்கையில் பழங்குடியின மக்கள் ஒரு குழந்தை இவ்வாறு பிறந்து இருந்து விட்டால் அதற்கு மூக்கு குத்துவார்கள் அல்லது தொடை வளர்ந்துடையிலே புதைக்கின்ற வழக்கம் எல்லாம் பழங்குடியின மக்களே உண்டு. ஆக மீண்டும் ஒரு குழந்தை பிறந்து அது 4 வயதாகும் பொழுது கால்களுடைய பிரச்சனை வந்து அதனுடைய முதுகெலும்பிலே புற்றுநோய் உருவாகின்ற தன்மையிலே தொடர்பு கொண்டார்கள். ஆனாலும் கூட அவர் பணம் 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 என்ற நிலையிலே அவ்வளவு பணத்திலிருந்தும் கூட அதிலே நல்ல நிலையிலே இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனாலும் அந்த தாயிடம் பூர்ணமான சக்தி இருந்த காரணத்தாலும் அது குழந்தை என்ற காரணத்தாலும் அவருடைய நிலையிலே கண்டறிந்த முடிந்தது. அவர்களுக்கு நாகசாபம் இருந்ததை அறிந்து கொள்ள முடிந்தது. ஆக நாகம் என்பது வளமாகவும் நிலமாகவும் சுழற்கக்கூடிய தன்மை உள்ளது. ஒரு நாக புற்றிலே சென்று நாம் இதமாக சுழற்சியை எடுக்கும் பொழுது அதனுடைய சக்தி வெளிப்பட்டு நமக்குள்ளே வாழ்கின்றவையாக இருக்கும். பல்வேறு நாக வணக்கங்களை செய்யும் நிலையிலே அந்த நாகப்புற்றை நாம் வளமாக வளம் வரக்கூடாது. வளமாக வரம் வந்தால் நம்முடைய சக்தி அங்கே உள்ளே சென்று அங்கே இருக்கக்கூடிய கரையம் சாப்பிடக்கூடிய ஆறுகளாக பாசிக்கலாக மாறியோட தன்மையெல்லாம் அங்கே உண்டு. அதையெல்லாம் நாகத்தினிலே நாகப்புற்றுகளை இளமாகச் சுழல்கின்ற தன்மையாக நாம் எண்ணுகின்ற நிலையிலே நமக்குள்ளே அது வளமான சுழற்சியாக மாறி பணத்தை கருகின்ற நிலை இருக்கும். ஆக பணத்தை கற்கின்றையாக இந்த நாகசாபங்கள்லாம் நம்முடைய தலைவாசலே இடப்பக்க சுழற்சியாக மாறிவிடும். ஆக அந்த தலைவாசலே வீச்சக்கரம் என்ற மூங்கார் நாகத்தை கொடுக்கும் பொழுது அது வளப்பக்க சுழற்சியாக மாறக்கூடிய தன்மை உண்டு. இருந்தாலும் விதி கடுமையாக வேலை செய்தால் அந்த வீச்சக்கரத்தின் மீது உள்ள ஓட்டைகளில் சென்று வண்டுகள் தங்கி அல்லது சிறுநீகள் உள்ளே முட்டையிட்டு அல்லது பள்ளிகள் முட்டையிட்டு அதை மாற்றிக்கொண்டு உண்டு. ஆக இந்த ஓமென்ற பிறனும் நாதம் வெளிப்படையில் எப்பொழுதும் ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஓமென்ற நாதம் சூரிய ஒளியின் ஒளியாக மாறக்கூடிய நாகமாணிக்கங்கள் தங்கம் போன்றவற்றை ராஜநிலையிலே பதிப்பார்கள். ஆக இந்த நிலைப்படியிலே பூக்களை வைக்கின்றவர்களெல்லாம் கோயம்புத்தூர் பகுதியிலே பார்த்திருக்கிறேன். இரவிலே அந்த நிலைப்படியிலே பூக்களை வைத்துக் கொண்டு காலையிலே எடுத்துக் கொள்வார்கள். ஆக இந்த பூக்கள் என்ற வழிபாடும் மாசினி சக்தி நிலைப்படியிலே கொடுக்கின்ற வழிபாடாக இருக்கின்ற தன்மையைத்தான். அதிலே மந்திரம் சந்தனம் பூசி குங்குமம் வைத்து நிலைப்படியிலே வாழ்கின்ற மனிதர்கள் எல்லாம் உண்டு. இருந்தாலும் அவர்கள் தனதான நிலைகளாக அந்த ராஜ நிலையிலே நில் தலைவாசிலே அதன் அடிப்பகுதியிலேயே அவ்வாறு செய்கிறார்கள். அவையெல்லாம் 6 அடிக்கு மேலே வைக்கின்ற நிலையாக இருந்தால்தான் அந்த 6 அடிக்கு மேலே தீய சக்திகள் எல்லாம் தீய சக்திகளாக மாற்றப்படுகின்ற நிலை இருக்காதான். இன்று மலையாள தேசத்திலே மாலை பொழுதிலே குத்து விளக்கு கையில் எடுத்து 8 அடுக்கு மாளிகையிலே ஏற்றி வைத்த என் தலைவர் விட்டுவிட்டு போனாடி என்று போனாடி என்று சொல்கின்ற நிலையாக செலவிடுகின்ற தன்மையாக 6 அடிக்கு மேலே இருக்கின்ற தன்மையாக விளக்கேற்றி வைக்கிறேன் விடிய விடிய இறைட்டும் என்று சொல்கின்ற தன்மையாக அந்த குத்து விளக்கை 5 முகம் கொண்ட குத்து விளக்கை வீட்டிலே 6 அடிக்கு மேலே தூக்கி பிடித்து வீடெங்கும் சுத்தம் செய்கின்ற நிலையாக புலாவரிகளை எல்லாம் இன்று மலையாளத்திலே பார்க்க முடியும். ஆக இவையெல்லாம் அந்த வாசனை பொருட்களை நாம் இல்லத்திலே கட்டி வைக்கிற நிலையில் செயல்பட முடியும். இன்றும் பல இல்லங்களிலே தேங்காயை வீட்டிலே கட்டி வைத்திருப்பார்கள். அந்த தேங்காய் நீர் வற்றிவிட்டால் அதனுடைய குணமான தன்மை எல்லாம் பிரபஞ்ச சக்தியாக வெளியே சென்றுவிடும். அப்போ அவர்களுடைய பணசக்தி வெளியே சென்று பிரபஞ்ச சக்தியிலே கரைந்துவிடும். அவ்வாறு கரைந்த சக்தி மீண்டும் அந்த தேங்காய்க்குள்ளே வர வேண்டும் என்றால் அந்த தேங்காயை தண்ணீரில் மிதக்கப்பட்டு தண்ணீர் இருக்க தேங்காயாக கட்ட வேண்டும். ஆனால் அவ்வாறு எவரும் செய்வது கிடையாது. அவர் நிலைப்படியிலே ஒரு தேங்காயை கட்டினாலும் கூட அந்த தேங்காயை கட்டுகின்ற நிலை நிலப்பகுதியில் நாம் உள்ளே செல்கின்ற போது வலப்பக்கம் மூலை இருக்கும். இடப்பக்கம் அந்த வலப்பக்கத்துக்கு நேர் மூலை இருக்கும். இந்த வலப்பக்க நேர் மூலையிலும் இடப்பக்கம் மூலையிலும் தேங்காயை கட்டி வைத்தால் அந்த இல்லத்திலே நல்ல சக்திகள் வந்து விதி வியாதிகள் தீர்க்கக்கூடிய தன்மை எல்லாம் இருக்கும். அவ்வாறு செய்யாமல் நாம் உள்ளே நிலையும் போது இடப்பக்கம் மேல் மூலையிலே தேங்காயை கட்டி வைத்திருக்கின்ற பல வீடுகள்லாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் எல்லாம் அந்த தேங்காயை அவ்வாறு கட்டி வைத்தால் அது இல்லத்திலே விதி வியாதிகளை உருவாக்கக்கூடிய தன்மையாகவும் பல்வேறு பிரச்சனைகளை அந்த இல்லத்திற்கு தரக்கூடிய தன்மையாகவும் செயல்படக்கூடிய எல்லாம் உண்டு.
இவையெல்லாம் பூணூலை எவ்வாறு வளர்ப்பக்கத் தொழிலும் இடப்பக்கை வளப்பக்க எடுப்புக்கும் இடப்பக்கத்தொழுக்கும் கனெக்ஷன் கொடுக்கும் பொழுது அது தெய்வீக சக்தியாக மாறுகிறது. அதுவே திதி போன்ற காரியங்களை செய்யும் பொழுது இடப்பக்கத்தொழுக்கும் வளப்பக்கத்தொழுக்கும் மாறக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆக எப்படிப்பட்ட நிலைகள் இருந்தாலும் கூட பணியாரம் என்று சொல்லக்கூடிய அந்த வட்ட வடிவானை தான் பிண்டமாக இருக்கிறது. அது பச்சை சூழல் நெல்நிலையாக இருக்கிறது. இந்த கருப்பட்டிய நிலையிலே அந்த பணியாரம் செய்து காகங்களுக்கு உணவிட்டு அந்த காகங்களுக்கு திகட்டாத தன்மையாக அருகிலே தண்ணீர் வைத்து அது நம்ம இல்லத்திலேயே அந்த காகம் கால்வைத்த அந்நிலையாக செயல்பட்டால் கூட பல்வேறு சாவ பாவமனைகளிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்ள முடியும், போட்டிக்கொள்ள முடியும். ஆனாலும் கூட நாங்கள் என்ற நிலையிலே பல்வேறு சர்ப்பசாவங்கள் தான் பலரையும் மாட்டி வைத்து கொண்டிருக்கிறது, சிக்கலில் மாட்டி வைத்து கொண்டிருக்கிறது. ஒரு தொழிற்சாவத்தில் இவர் நாகங்கள் அடிக்கப்பட்டால் அதில் உயிர் சுழன்று 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 பிரிந்து அந்த தொழில் சக்தியில் சுழலக்கூடிய பணச்சக்கரத்தை மாற்றுகிற தன்மையாக எல்லாம் செயல்படக்கூடிய நிலைகள் எல்லாம் பல்வேறு நிலைகளில் கண்டிருக்கிறோம். ஆக இவ்வாறு நாம் இருக்கின்ற தன்மைக்கு அது நம் கண்ணிலே படாமல் வாழ வேண்டும் என்ற நிலைகளாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாகத்தின் சட்டை இங்கு கிடைத்தாலும் கூட அதை வீட்டிலே திருவொட்டிலே வைத்து அதனுடைய சாவ சக்தியை தீர்க்கின்ற விதமாக அதற்கு அதனுள் மஞ்சள் போன்ற வாசனை சக்தியில் போட்டு வைத்திருக்கின்ற நிலைகள் எல்லாம் உண்டு. ஆக இவையெல்லாம் அதற்காக என்று சொல்லக்கூடிய நிலைகளும் பூமி சக்தியிலே செயல்படக்கூடிய நிலைகள் எல்லாம் உண்டு. ஆக சூரிய சக்தி கசப்பாக இருக்கிறது. இந்த கசப்பான சக்தியை இனிப்பின் சக்திக்கு மூலமாக இருக்கிறது. இந்த பாகற்காயிலை குறிக்க வைத்த தண்ணீரை வைத்தாலும் சரி வீட்டிலே இந்த பாகற்காயிலை என்று சொல்லக்கூடிய பாகற்காயிலே நான் வீட்டிலே ஒரு மண்பாண்டியை போட்டு கொதிக்க வைத்த அந்த தண்ணீரை வீடு முழுவதும் பறவை நிலையாக சாம்பிராணி போன்ற வாசனைப் பொருட்களை போட்டாலும் சரி இந்த கசப்பான உணர்வுகள் எல்லாம் மாறி இனிப்பான தன்மையாக மாறக்கூடிய நிலைகள் எல்லாம் நமக்குள்ளே உண்டு. ஆக இந்த நாகசக்தி தான் தேக சக்தியாக சிறுகுடலிலே சிறிய அணுவாக இருக்கிறது. இதுவே மகாவிஷ்ணுவாக பெருங்குடலாக பார்ப்பிலே பள்ளிகண்ட பெருமானாக ஐந்து நாகம் பாதுகாக்கின்றதாக நமது உடலில் இருக்கிறது. இதுவே ஐந்து புலன்களாக இருக்கிறது. இதுவே பஞ்சபூதங்களாக இருக்கிறது. இந்த ஐம்புலன்கள் பஞ்சபூத சக்தியே நமக்குள்ளே ஐம்பொன் என்ற தன்மையிலும் செயல்படக்கூடிய தான் குழந்தைகளுக்கு ஐம்பளித்தாரை என்றெல்லாம் பற்றியிருப்பார்கள். இதுவே பஞ்சமுகநிலையிலாக சிவநிலையில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிவனின் இந்த 24-25 நடன அசைவுகளில் உலகத்தை ரகசியம் வைக்கிறது. இவையெல்லாம் ஒரு கதைகளின் நடனத்தை நாம் போட்டு பார்த்து கொண்டிருந்தால் கூட மகா தேவதை சக்திகளால் நாம் அடைய முடியும். அந்த கதைகளின் நடனத்திலே கரி மஞ்சரி போன்ற பல்வேறு நிலைகளில் தான் அந்த மேக்கப் என்று சொல்லக்கூடிய நிலையை போடுகிறார்கள். ஆக இந்த கதைகளின் நடனம் ஒரு தெய்வீக நடனம், அற்புத நடனம். இதை தனசரி நாம் பார்க்கும் நிலையில் கூட நம்மளுடைய இந்த சாவ நிலைகளுக்கு நாம் முடிவு கட்ட நிலையாக நாம் நல்ல நிலையை மாற்றிக்கொள்ள முடியும். ஆக எல்லாம் ராகுகேது என்ற சுழற்சி நிலையில் இங்கிருந்து என்ற தன்மையின் நிலையில் ராகுகேது பேச்சு நடப்பதாக கூட சொல்லியிருக்கிறார்கள். ஆக அனைவருக்கும் நன்மை நடக்கட்டும். எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால், எதையும் தாங்கும் இதையும் கொண்டால் அடுத்து நமக்கு நடக்கின்ற நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகளாக இருக்கும். ஆக புலம்புவதையும் கலங்குவதையும் விட்டுவிட்டு எல்லாம் இறைவன் செயல் என்று குருவிடம் சரணாகதி அறிஞ்சுவிட்டால் குருவை நினைத்தால் வறுமை கிடையாது என்ற நிலையில் நாம் செயல்பட்டுக் கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். இவையெல்லாம் துவரம் பருப்பு என்ற நிலையிலும் இருக்கிறது புரத சக்தியாக. இதைத்தான் குருவர்கள் அழைக்கிற குழந்தைகளுக்கு நாம் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கிறது. மன்மதன் என்று சொல்லக்கூடிய சிக்ஸ்டீன் பேங்க் நிலையை மாற்றித் தருகின்ற நிலையாகவும் இந்த துவரம் பருப்பு விறகு ஒன்றுதான் மன்மதன் இருக்கின்ற நிலையில் எல்லாம் இப்பொழுது நினைவுக்கு வருகின்றன. ஆக இத்தன்ற தலைக்கு மேலே சுவர்க்கக்கூடிய சக்தியை வரமாக தருகின்ற சக்தியாக இந்த துவரம் பருப்பு இருக்கிறது, இருக்கிறது, இருக்கிறது. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க, வாழ்க, வாழ்க. பொங்க மகள் மிகுந்த கட்டம், மிகுந்த கட்டம், மிகுந்த கட்டம், தங்கி தங்கி பொங்கட்டம், முகட்டம், முகட்டம். சித்தர்களின் நீதியை துணை, சிவனின் சரி பாதியை துணை, மகர ஜோதியை துணை, 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 சதிர்மங்கல வேதியை துணை. மாமகரிசி ஈஸ்வரப்பட்டிருக்குள் வாழும் எமக்கு பற்றி எமக்குள் வாழும் மாமகரிசி ஈஸ்வரப்பட்டார்கள். வெற்றி, 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 வெற்றி. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க, வாழ்க, வாழ்க. வெள்ளைப்பூடு வசம்பு போன்றவை இந்த நாதசோகங்களை மயக்கும் என்ற நிலையில்தான் இந்த வசம்பு என்ற தன்மையை கைகளுக்கு குழந்தைகளை போடுவார்கள். ஆக இந்த வெள்ளைப்பூடு என்ற தன்மையும் மிகப்பெரிய அற்புதமான அதிசய சக்தி கொண்டது. இவையெல்லாம் அவரி இலையிலும் இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த அவரி இலையிலே காளியும் இருக்கிறாள், இங்கிலியும் இருக்கிறாள் என்ற தன்மை இருக்கிறது. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க, வாழ்க, வாழ்கவே, வாழ்கவே, வாழ்கவே.